எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களுக்கு ப்ளஸ் அல்லது சீமான் கிட்ட லோல் பட வேண்டியது இருக்கும் அவங்கிறத தமிழ் மண்ணில் நிறுவனது நாம. அந்த புள்ளிக்குள்ள இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மோடி பிரதமங்கிறதுக்கு வாராரு. இதுக்கு எவ்வளவு சீட்டு அண்ணாமலை அடிச்சு வாங்குவாருங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பாமக பிடிக்காதவங்க அப்படி ஒரு கருத்தை பண்றாங்க, எடப்பாடி இதுல ஸ்டெடி அனுப்புவாரா அல்லது பாமகவை காட்டி பாஜகவுக்கு சீட்டை குறைக்க முயற்சி பண்ணுவாராங்கிறது போக போதான் தெரியும். திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் 40 சீட்டும் ஜெயிக்கணும்னு பண்ணியிருக்க நம்பர் டூ மேன் பண்ணு ராமச்சந்திரனே பேசிட்டாரு. ஓபிஎஸ் ஃபைட் பண்ண வேண்டியது படுதோலி சின்னமான இத்து போன ரெட்டையிலே தான் ஃபைட் பண்ணணும். அது தொடர் தோலியில் இருக்கக்கூடிய சின்னம் போல்ட் ஃப்ரம் த ப்ளூங்கிற மாதிரி மகாராஷ்டிராவில் இருந்து சரத்பவாரையோ உத்தவ் தாக்கரே எடுத்துட்டாங்கன்னா கேம் ஓவர். எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஆர்டி சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் வம்சே. சார், அதிமுக பாஜக கூட்டணி அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து எடப்பாடி அவர்கள் அமித்ஷாவை சந்திச்சு இந்த கூட்டணி சீட் ஷேரிங் ரிலேட்டடாக பேசியிருக்காங்கிற மாதிரி தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அண்ணாமலையை தவிர்த்துட்டு அந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ எப்படி பார்க்குறீங்க, எவ்வளோ சீட் உங்களோட கணிப்புப்படி? எவ்வளோ சீட்டு கமிட் பண்ணி வைக்கிறதுக்கு ஆதன் மாதேஷ் தலைகளை தண்ணி குடிச்சு படாத பாடுபட்டார். நான் கமிட் பண்ணலை, உங்ககிட்டே நான் அதை கமிட் பண்ண விரும்பலை. பட் அண்ணாமலை உழைச்சிருக்கிறாரு. அண்ணாமலை பொன்னார் தமிழிசையோட ரஃபா பார்க்கிங் பண்ணுவார் ஒன்று. ரெண்டாவது, மோடி பிரதமங்கிற புள்ளிக்குள்ளே வரலன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் வாழ்வே அஸ்தமிச்சு போகும். அதனால் மோடி பிரதமருங்கிற புள்ளிக்குள்ளே அவர் வந்தாகணும். அப்போ தன்னோட அரசியல் வாழ்க்கையை காப்பாற்றிக்கிட்டதுக்கே மோடி பிரதமருங்கிற புள்ளிக்குள்ளே வந்தாகணும். மோடி பிரதமருங்கிறது மெரிட்டு, மோடி பிரதமருங்கிறது இங்கே ப்ளஸ்ஸு, மோடி பிரதமருங்கிறது இங்கே வேல்யூ அடிஷன். ஸோ அந்த வேல்யூ அடிஷனை பயன்படுத்தி பாஜக எவ்வளோ சீட்டு வாங்க போகிறாங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்க்கணும். இதில் டு பி ப்ராங்க் அண்ட் ஓப்பன், மோடி பிரைம் மினிஸ்டருங்கிறது எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களுக்கு ப்ளஸ் அல்லது சீமான் கிட்ட லோல் பட வேண்டியது இருக்கும் அவங்கங்கிறத தமிழ் மண்ணில் நிறுவனது நாம. அந்த புள்ளிக்குள்ளே இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மோடி பிரதமங்கிறதுக்கு வராரு. இதுக்கு எவ்வளோ சீட்டு அண்ணாமலை அடித்து வாங்குவாருங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இதில் வந்து எனக்கு இதெல்லாம் நம்ம எடுக்கிற எடுத்துடலாம். இதில் வந்து ஃபஸ்ட் நீங்கள் ரெண்டாவது சொன்ன பாயிண்ட் மாதிரி சொல்லியிருக்கோம். அதில் மோடி பிரதமர்ன்றது இந்த வேல்யூடு அந்த வேல்யூ கிரியேட் பண்ணது வந்து எடப்பாடி செய்த மிஸ்டேக். ஓபிஎஸ் எல்லாம் சார், இதில் அண்ணாமலை ஒன்று வேல்யூ கிரியேட் பண்ண, இன்ஃபேக்ட் ரவீந்திரன் துரைசாமி கிரியேட் பண்ண வேல்யூடு அண்ணாமலை கிரியேட் பண்ண வேல்யூ ஒன்று பெருசாக இல்லை தன்னு பாடுற. அண்ணாமலை தன்னை சீஃப் மினிஸ்டராக சொல்லி தான் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் தான் இப்போ நீங்கள் தான் எடப்பாடி வந்து உங்களோட தொடர்ந்தவங்க பேட்டிகள் மூலமா எடப்பாடி வந்து இந்த அலையன்ஸ் மஸ்ட்ன்ற விஷயத்தில் நீங்கள் கருத்துருவாக்கம் பண்ணியிருந்தீங்க. அந்த கருத்துருவாக்கத்துக்கு இன்றைக்கி ஒரு பலன் கிடச்சிருக்கு. அவர் பிஜேபி வேணுன்ற மாதிரி ஒரு நிற்கிறாரு. பட் இதே ரவீந்திரன் துரைசாமி வந்து இப்போ கடந்த காலம் சொல்லியிருக்கீங்க, எடப்பாடி வந்து ஹார்ட் பார்கெய்னர், அவர் ஹார்டர் நெட்டு கிராக்கு. அதனால தானப்பா நான் சீட்டை கமிட் பண்ணலைங்கிறேன். அந்த ஆளும் பார்கெயின் பண்ணுவார். அவரும் ரஃபாக பார்கெயின் பண்ணக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமிங்கிறனால தான் நான் சீட்டை கமிட் பண்ணலை. அண்ணாமலையே நான் நம்புகிறேன். அண்ணாமலைய விட்டுகிட்டு இவர் தான் போய் பேசுறாங்க பேசுறாரு. அண்ணாமலைய விட்டுட்டு அவங்க வந்து பேசல. புரியுதுங்களா? அப்போ வந்து அண்ணாமலை மாநில தலைவருங்கிறதும் அவருக்கு நடைபெணுங்கிறதும் பாஜகவுக்கு பார்கெனிங்க கூட்டுது. அதுதான் நம்ம பார்க்கணும். உள்ளாய் தேர்தலில் மூணாவது இடம் பாஜக தான் வரும், அண்ணாமலை தான் வரும், டெல்லி பேக்கிங் கூட வருவார் நம்ம சொன்னோம். அப்படி வந்தது இன்னைக்கு ஒரு ப்ளஸ் ஆட்டு பாஜகவுக்கு நிற்குது. என்ன இருந்தது, கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்து போகும், பார்த்துருவோம், அவ்வளோதான். சிலர் 15 போடுவாங்க, சிலர் 20 போடுறாங்க. ஆள் ஆளுக்கு அவங்கவுங்க இதை போட்டுக்க வேண்டியதுதான். நம்ம அதுக்குள்ளே போகிறது வந்து சரி. நான் உங்களை இப்படி கேட்குறேன், இந்த நம்பருக்கு மேலே போனால் எடப்பாடி லீடர்ஷிப் அடிவாங்கன்னு ஒரு நம்பர் இருக்குங்களா? அந்த நம்பர் என்னன்னு சொல்லுங்க. அணியில் யார் இருக்கா, ஃபார்மெட் யாரெல்லாம் இருக்காங்கிறதெல்லாம் பார்த்தா அதை சரி யார் இருப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? என்னோட கணிப்பு பாஜக அதிமுக தான். அது யார் பெரிய கட்சி? பாமகவும் என்டிஏல தானே இருக்கிறாங்க. எடப்பாடியை மதிக்கல, என்டிஏல இருக்குல்ல. இதில் எடப்பாடி நகர்கள் பார்த்தா எனக்கு ஒரு விஷயம் கிளியராக தெரியும், அது பாமகவை கூட்டணி சேர்க்குற மாதிரி இன்டென்ஷன் காட்டல. அப்படி என்ன, 2019 முதல்ல பாமக ஃபைனலைஸ் பண்ணி தான் இங்கே பிஜேபி கிட்ட போனார். இப்போ வந்து முதல்ல பிஜேபி, இது நீங்கள் சொன்ன முதல்ல பிஜேபி கிட்ட போனார். ஹாஃப் எம்டி ஹாஃப் ஃபுல்லுங்கிறது நீங்கள் இதில் பாமகவை அடிக்கிறதுக்கு பயன்படுத்துக்கிறீங்க. நான் பாஜக மோடி பிரைம் மினிஸ்டருங்கிற அந்த உயர்வுக்கு இதை நான் பயன்படுத்திக்கிறேன், அவ்வளவுதான். நீங்க வந்து பாமகவுக்கு பழைய வேல்யூ இல்லைன்னு பாமக நான் பாஜகவுக்கு மோடி பிரதமர் நான் அது இப்படி சொல்றேன். போன 2019 அந்த இடைத்தேர்தல் ஜெயிக்கிறதுக்கு அவர் பாமக தேவைன்றதான் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது. இப்போ வந்து தன்னை வந்து நம்பர் டூ தன்னை கன்ஃபார்ம் பண்ணது மோடி பிரதமர் வேணும்ன்றது. அந்த நம்பர் டூவை கன்ஃபார்ம் பண்றதுக்கு மோடி பிரதமருங்கிறது வேணும்.
அல்லது மோடி பிரதமங்கிற புள்ளியில் அண்ணாமலை வந்து ஓபிஎஸ் டிடிபி அன்புமணி எல்லாத்தையுமே வந்து ஸ்ட்ரெங்கன் பண்ணி விட்டுருவார். ஸோ அண்ணாமலை அப்படி ஸ்ட்ரெங்கன் பண்ணி விட்டுறக்கூடாதுங்கிறக்காக தான் இவர் வராரு. அப்போ இந்த புள்ளிக்குள்ளே இவர் தன் ஆதாயத்துக்கு வரும்போது அதை கரெக்டாக பயன்படுத்தி அவங்க சீட்டை வாங்கிடுவாங்கன்னு நான் கணக்கை போடுறேன். அது அண்ணாமலை பண்ணுறாலும் அது நீங்கள் வந்து மோடி பண்ணுறாருன்னு நம்ம சொல்லணும், அண்ணாமலைக்கு என்ன வருதுன்னு தெரியல. ஓகே, இல்லை நான் எதார்த்த சொல்கிறேன், மோடி தான் பிளேயர். ஓகே, உங்கள் கருத்தை நான் பதிவு பண்ணுங்க, அதுக்குள்ளே நான் ஓகே. நம்மளை பொன்னார் தமிழிசோட வேல்யூடிஷனுங்கிற கருத்து நான் பதிவு பண்ணுறேன், அவ்வளோதானே. அதுக்கு மேலே நான் தலைகளை நின்று டிஃபெண்ட் பண்ணதுக்கெல்லாம் நான் இல்லை. நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு அவர் வந்து இப்போ பிஜேபி கன்ஃபார்ம் பண்ணுறாரு, அவர் இன்னொன்றுச்சுன்னா மற்ற பிளேயர்ஸ் எல்லாமே மாஜிலைஸ் பண்ணணும்னு பார்க்குறாரு. நம்பர் டூ தான் வரணும்னா இப்போ 3, 4, 5 யாருமே பெருசாக இருக்கக்கூடாதுன்ற அந்த எண்ணமும் இருக்கும்போது பாமக கூட்டணியில் காட்டுற ஒரு இன்டென்ஷனே காட்டலே. இல்லை சரி ஓகே, பிஜேபிக்கோ ஃபஸ்ட்டு பேசிட்டு இருக்க பிஜேபிக்கு ஒரு நம்பர் சொல்கிறார், அந்த நம்பரோட கம்மியாக பாமக ஒத்துப்பாங்களா? அதிலெல்லாம் பிரச்சனை இருக்குது. அவர் வந்து பாமக பயன்படுத்தியே கூட்டணி, பெரிய கூட்டணி வேணும், பாமக எவ்வளோ கேட்குறாங்க, ஆனால் நீங்கள் குறைச்சிக்கானுங்கன்னு கூட இப்போ பிஜேபிகிட்ட பேசக்கூடிய அளவுக்கு அவர் சமர்த்தர் தான். அதனால அண்ணாமலை வந்து ரொம்ப அலர்ட்டாக ஒரு விஷயத்தில் இருக்கணுங்கிறத தான் நம்ம விருப்பமாக நாம் பதிவு பண்ணிகிட்ருக்கோம். பாஜகவுக்கோட குறைஞ்ச சீட்டு நாங்கள் நின்னோம்னா எங்கள் ஆட்கள் ஓட்டு போட மாட்டாங்க, அது அணி பலகீனப்பட்டு போகும்னு பாமக சொல்கிறதாட்டு பாமகவை காட்டி பாஜக சீட்டை குறைக்கிறதுக்கும் அவர் எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை பாமகவுக்கும் சேர்த்து நான் உங்களுக்கே சீட்டு கொடுத்துட்றேன், பாமகவும் கூட்டணி சேர்த்துக்காதீங்க, ஏன்னா வன்னியர் ஓட்டு பாமக எல்லாமே எனக்கு வருது அப்படின்னு சொன்னால் இது வந்து பாமக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கிறத பிடிக்க முடியாமல் வைத்தறிச்சல்லையும் பொறாமையிலையும் இருக்கிறவங்க. இது அவருடைய கூட பாமகவை வந்து அதர் காஸ்ட்டை திருப்பி 2009 தோக்கடிச்சு காட்டினேன், விஜயகாந்த அலையன்ஸை காட்டி கலைஞர் இது பண்ணி பண்ணணும், அது செய்வேன். ஆனால் பாமக ஒரு ஃபோல்ஸுங்கிற அந்த புள்ளிக்குள்ளே என்றைக்குமே நான் வந்து பாமகவை அண்டர்எஸ்டிமேட் கிடையாது. வன்னியருக்கு டாக்டர் ராமதாஸ் உறுதியானவர். இல்லை அது ஓகே, நீங்கள் நான் பாமக மேலே கால்பிடன்ஸ் சொல்ல, பட் எடப்பாடி தன்னுடைய வாக்கு வங்கி மேலே ஒரு நம்பிக்கை வைக்கலாம்ல, என்னால் நான் வன்னியர்கள் பத்து அப்படி நீங்களா பேசிட்டு இருக்கிறீங்களே தவிர அதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை. இல்லை இன்னைக்கு சிவி சண்முகம்லாம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆக்டிவாக மத்திய அரசு மாநில அரசு சேர்த்து எடுத்துகிட்டு இருக்காரு, அவர்லாம் இருக்காரு, கே பி முனுசாமி இருக்காரு, அதிமுகவே பல ஒரு வன்னியர் கட்சி மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பாமக எல்லாமே நாங்கள் அந்த ஓட்டு எடுத்துருவோம் அப்படின்னு ஒரு கருத்து ரொம்ப பண்ணதான். பாமக பிடிக்காதவங்க அப்படி ஒரு கருத்தை பண்ணுறாங்க, எடப்பாடி இதில் ஸ்டடி அனுப்புவாரா அல்லது பாமகவை காட்டி பாஜகவுக்கு சீட்டை குறைக்க முயற்சி பண்ணுவாராங்கிறது போக போதான் தெரியும். சரி, இப்போ அடுத்து பன்னீரோட நிலைமை என்ன சாகும்? பன்னீர் நிலைமை ஒன்றும், அவங்க அவங்களோட அரசியல் நகர்வுகளை பார்த்துக்கிட்டு ஒரு மக்களவைத் தேர்தலில் கண்டஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ பாஜக கூட்டணி இல்லாமல் கூட, பாஜக கூட்டணிங்கிற இதை பொறுத்தளவில் பன்னூர் ராமச்சந்திரன் வந்து தெள்ள தெளிவாக அடித்து பேசிட்டார், திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் 40 ஜெயிக்கணும்னு பன்னீருக்க நம்பர் டூ மேன் பன்னூர் ராமச்சந்திரனே பேசிட்டார். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு எந்த மாதிரி ஃபைட்டு கொடுப்பாங்க அவர்? இல்லை அது இன்னும் பிக்சர் கிளியர் ஆகும்போது தான் தெரியும். லீடருக்கு தான் ஓட்டு, ஓபிஎஸ் ஒரு லீடர், அந்த லீடர்ஷிப்புக்குன்னு ஒரு ஓட்டு இருக்குது, அந்த லீடர்ஷிப்புக்குள்ள ஓட்டு தான் மக்களத்தில் எம்ஜிஆர் கிடச்சிது, 67-71 வெற்றி சின்னமான உதய சூரியனை மீறி கிடச்சிது. இப்போ ஓபிஎஸ் ஃபைட் பண்ண வேண்டியது படுதோலி சின்னமான இத்து போன ரெட்டையிலே தான் ஃபைட் பண்ணணும், அது தொடர் தோலியில் இருக்கக்கூடிய சின்னம். மக்களவைத் தேர்தலில் 30% ஓட்டு கூட அந்த ரெட்டையில் இருந்த அணி வாகல்ல, சின்னமெல்லாம் வந்து லீடர்ஷிப் ஓபிஎஸ்க்கு ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை, அதுவும் தொடர் தொழிலில் இருக்கக்கூடிய சின்னம் வந்து ஒரு பெரிய மேட்டர் இல்லை. இல்லை பட் அவருக்கு வந்து அமைப்பு பலம் வந்து ஒரு மேட்ரு. இல்லை 2019 இதே மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது தினகரன் வந்து பெருசாக சாதிக்க முடியாத காரணம் வந்து அவருக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லை, இன்னைக்கு அதே பொசிஷன்லானே ஓபிஎஸ் இருக்காரு. அது இன்னும் முடிவுக்கு வரலையே, இன்னும் கூட இது பிரேக் ஆகி எடப்பாடி தனியாட்டம் பன்னீர் சிஎம் பிஎம் கேண்டிடேட்டாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ரிமோட் பாசிபிலிட்டி தான், அது வரலையே. இப்போ அதை சொல்லித்தானே எடப்பாடி கிட்ட சீட் ஷேரிங்கில் ரஃப் அண்ட் டஃப் அண்ணாமலை அனுப்பார். இதில் வந்து நீங்கள் சில இதுலேயே கொஞ்சம் இல்லை நுணுக்கமாக சில விஷயங்கள்லாம் போன வாட்டி சீட் ஷேரிங் நடக்கும்போது சொன்னீங்க. போன வாட்டி வந்து 2019 தேர்தல் நடக்கிறது 5 முன்னாடியே, இன்ஃபேக்ட் மத்திய பிரதேச சத்தீஸ்கர் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே ஸ்டாலின் வந்து காங்கிரஸ்க்கான சீட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டார், காங்கிரஸில் நான் இருக்கேன் கன்ஃபார்ம் பண்ணிட்டார் அங்கே. ஸோ திமுக கூட்டணி கன்ஃபார்ம் ஆனப்படம் தான் எடப்பாடி வந்து பிஜேபியோட நம்பர் சிட்டிசை பண்ணார். அதே சட்டமன்ற தேர்தலில் வரும்போது ஃபஸ்ட்டு ஸ்டாலினுக்கு உதவி பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு தன்னோட கூட்டணி கட்சிக்கு எவ்வளோ சீட்டுன்னு சொன்னப்புறம் தான் ஸ்டாலின் வந்து அவங்க திமுக கூட்டணி கட்சிகள் குறிப்பாக காங்கிரஸுக்கு எவ்வளோ சீட்டு டிசைட் பண்ண முடிஞ்சது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து
இங்க திமுக காங்கிரஸ் எவ்வளவு சீட்டு கொடுக்குமோ அந்த பேசிஸ் அது வந்து பிஜேபிக்கான சீட்ஸ் டிசைட் பண்ற ஃபேக்டர். அப்படி நீங்க பேசிட்டு இருங்க, யாரும் உங்களை அதை தடுக்க போறாங்க இல்ல அதுக்கு சம்பந்தம் அர்த்தங்க. சோ இப்போ ஒருவேளை பிஜேபி ஒரு பிளம் சீட்ஸ் இங்க வாங்குறாங்க, காங்கிரஸ் வந்து எங்களுக்கு வந்து எங்க எதிரி பிஜேபி வந்து ஏடிஎம்கே கிட்ட இவ்வளவு சீட்ஸ் வாங்குறாங்க அந்த மாதிரி காங்கிரஸ் எல்லாம் அவங்க வந்து ஸ்டேட்டஸ்கோ வாங்கிட்டு போயிருவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பெரிய மேட்டரே இல்லாது. அது ஜோதி பாஸ் ஸ்டைலில் அந்த அணியை வெற்றி பெற்றுட்டு இருக்கவங்க லாபகரமான அணி, அது ஸ்டேட்டஸ்கோ கொண்டு போயிடுவாங்க அவ்வளவுதான். இப்போ என்டிஏ கூட்டணி கட்சிகள் எஸ்டி தேவகோட கட்சி, ஜனதா தள் வருது, அதிமுக வருது, இன்னும் என்ன என்னெல்லாம் கூட்டணி கட்சிகள் என்டிஏல சேரும்னு நினைக்கிறீங்க? ஆர்எல்டி எதிர்பார்க்கிறோம், ஹெச் தேவகோட நாங்க தான் சொன்னோம் எல்லாமே. அப்பயும் போது ஒரு நெறியாளர் கூட நம்மளை சொன்னாப்புல, யாருனாலும் நாட்டு நலனுக்காக மோடியை சந்திச்சுதாட்டு நான் சொல்லுவேங்கிற மாதிரி சொல்லி தேவகோட சந்திப்பார் நம்ம சொன்னோம். அது இன்னைக்கு மெட்டீரியலைஸ் ஆயிட்டு இருக்குது. 4 சீட்டுன்னு எதிரப்பா கொடுத்துருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு. சீட்டு 1-2 கூடலாம், நான் 5 வரை கூட வரலாம், ஒரு ஒன்றும் அவருக்கு கரெக்டாக இருப்பார். அவங்களுக்கும் தேவை, பிஜேபிக்கும் சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியில் தேவை. 25 எம்பி தொகுதி இருக்குது, 3 தொகுதி தான் தோற்றுருக்காங்க, என்னாலும் சான்ஸ் எடுக்க முடியாதுங்க அரசியல் புள்ளியில். தேவகவுடா தேவைங்கிற புள்ளி கூட அவங்க தேவகவுடாவை எடுத்துட்டாங்க. அவர் ஆல் இண்டியா லெவல்லையும் பிஜேபியை பூஸ்ட் பண்ணுவார். அதே மாதிரி ஆல் ரெண்டு ஜெயந்த் சௌத்ரி எதிர்பார்க்குறாங்க, போல்ட் ஃப்ரம் த ப்ளூங்கிற மாதிரி. மகாராஷ்டிராவிலேருந்து சரத்பவாரையோ உத்தவ் தாக்கரே எடுத்துட்டாங்கன்னா கேம் ஓவர். சரத்பவார் எடுத்துட்டாலும் கேம் ஓவர், உத்தவ் தாக்கரே எடுத்துட்டாலும் கேம் ஓவர், ரெண்டோட ஒருத்தர் எடுத்துட்டா கேம் ஓவர். எடுக்கிறதுக்கும் தயங்க மாட்டாங்க. அது எடுக்கிறதுக்குள்ள சூட்சுமங்கள் இருக்குது, அந்த சூட்சுமங்களும் நம்மளும் சொல்லுவோம், அவங்களுக்கும் தெரியாதுல்ல. இட் இஸ் எம்பட்டட் இன் தேர் மைண்ட், வி குட் ரீகிண்டில் இட் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் மோடிஜி, அதை நாம செய்வோம். அதாவது ஆனால் இந்திரா காந்திக்கே தண்ணியை காட்டி கட்சியை உடச்சி வர சரத்பவார், மோடியை நம்பி பிஜேபி கூட்டணி போவாரான்னு எனக்கு சந்தேகம் தான். உத்தவ் தாக்கரே அவர் அப்படி இருந்தார், அவர் சில கசப்பான உணர்வுகள் இருக்குது. ஏன்னா இவங்க மறுபடியும் உத்தவ் தாக்கரே கிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க, வேற இந்த காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு சந்தேகம் தான். இல்லை தேவகவுடாவை நாம் சொல்லும்போது என்ன சொல்லியிருப்பீங்க நீங்கள்லாம்? தேவகவுடா அந்த பிஜேபி என்ற சட்டக்குள்ள இல்லை இல்லாமல் இருந்தார். சரத்பவாரை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருக்காரு, அவருக்கு வந்து தெரியும் பிஜேபியோட கூட்டணியில் போனால் அந்த அந்த கட்சியில் என்னென்ன பாதிப்பு சந்திக்கும்னு, தன்னோட கட்சியில் உடச்சிருக்காரு. என்னென்ன பாதிப்பு என்னென்ன காம்பன்சேஷனுங்கிறதெல்லாம் ஃபார்முலா போட்டு அவங்க அதை செயல்படுத்துவாங்க, பார்த்துக்கலாம். சரி, அது என்ன ஃபார்முலா அப்படியே இருக்கும் எங்க? அவங்களுக்கு தெரியாத ஃபார்முலாவாங்க, மோடி அமித்ஷாவுக்கு தெரியாத ஃபார்முலாவாக நம்ம சொல்லிட போகிறோம். மோடி மேலே உள்ள அஃபெக்ஷன்லேயும் அவர் மீண்டும் வரணுங்கிறதுலையும் நம்ம ஃபார்முலாக்களை சொல்லுவோம், அவங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. வம்சி, அவங்களுக்கு எது நன்மை எது அவங்களுக்கு நன்மை கொடுக்கும்னு தெரியும். இல்லை அவர் நியாயப்படி இல்லை வம்சி, ஒன்று புரிஞ்சிடுங்க, இப்போ மோடி இந்தியாவுக்கு பிரதமராக வர்றதா முக்கியம், இந்த புள்ளிக்குள்ள தான் அது நகரும். அது உங்களுக்கு முக்கியம், பட் அவங்களுக்கு தங்களுடைய கட்சி இருப்பதை காப்பாற்ற முக்கியம் சார். ப்ராக்டிக்கலாக இதுதான் சார் நிலவரம், இந்தியாவில் எல்லா கட்சிக்குமே எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் இருக்குது. நீங்கள் தேவகோட சேர்ந்திருக்காருன்னா அவர் கட்சிக்கு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் வாழ்க்கை இருக்குது. டிகே சிவகுமார் எமர்ஜென்சியால் பாதிக்கப்பட்டிருக்காரு அவர், அதனால் இப்போ பிஜேபியோட போகிறதா இப்போதைக்கு நம்ம இன்றைய காலகட்ட சாதிக்கலாம். முஸ்லீம்ஸ் எல்லாம் காங்கிரஸுக்கு போகும்போது ஒக்காலிகா ஓட்டை மட்டும் எடுத்து வச்சு தோக்குறதோட ஒக்காலிகா ஓட்டே போகுதுன்னு சார், ஒக்காலிகா ஓட்டே டி கே சிவகுமார் போயிட்டு ஒக்காலிகா ஓட்டை வந்து மோடி சைடு 9% எடுத்திருக்காருங்க கலைஞர் பார்லிமெண்ட்ல, இப்போ 13% ஓட்டு எடுத்திருக்கிறாருங்க. ஒக்காலிகா ஓட்டு போகுதுன்னு சொன்னா அவரு 13% ஓட்டு இப்பவும் எடுத்திருக்கிறாரு. 13-36 49 அர்த்தமெட்டிக்கலா இருக்குது. 50-9 மோடி பிரைம் மினிஸ்டருங்கிற புள்ளிக்கு வந்து 50% வருங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தாலும் சான்ஸ் எடுக்காண்டான்னு போகிறாங்க. அதே மாதிரி தான் சான்ஸ் எடுக்காண்டாங்கிற புள்ளியில் மோடி இந்தியாவை பிடிக்கிறதுக்கு மகாராஷ்டிராவில் எதுவும் பண்ண முடியுமாங்கிறத பார்ப்பாங்க. எதே வில் எக்ஸ்ப்ளோர் ஆல் த பாசிபிலிட்டிஸ். அது உத்தவ் தாக்கரேயாக இருந்தாலும் சரி, சரத்பவாராக இருந்தாலும் சரி, எங்கண்ணா ரஜினிகாந்த் பூனே மும்பையில் பிரச்சாரம் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, என்னென்ன பாசிபிலிட்டிஸ்ன்றோ அவ்வளோ பாசிபிலிட்டிஸும் பார்க்க தான் செய்வாங்க. அந்த அளவுக்கு அவங்க குய்வைவாக போட்டிஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் மோடி அமித்ஷாவும். ஸோ மகாராஷ்டிரா மட்டும் அவங்க கிளியர் பண்ணிட்டாங்கன்னா கேம் ஓவருங்கிறதா எங்களோட கருத்து. அதுக்கு பல வியூகங்கள் இருக்குது, பல திட்டங்கள் இருக்குது, பொறுத்திருந்து பாருங்கள் என்ன பண்ண போகிறாங்க மகாராஷ்டிரான்னு பாருங்கள். தேவகவுடா வருவாருங்கிறத நம்ம சொன்னோமா இல்லையா? சரி, சொன்னோமா இல்லையா? அது இல்லை, தேவகவுடா வந்தாருன்னா தேவகவுடாவுக்கு இன்னொரு சைடு டோர் க்ளோஸ்டு,
இங்க சரத்பவார் சரி சரத்பவார் என்றவர் எல்லா எந்த காலத்துலயும் காங்கிரஸ் என்னதான் காங்கிரஸோட சேர்ந்தார் காங்கிரஸ் எதிர்த்து அவர் பெருசா நின்னது கிடையாது. இந்த அந்த ஒரு சரத்பவார் மட்டும் சொல்லலீங்கிறாங்க, சரத்பவாருக்கு அந்த வாய்ப்பு அவங்க கொடுக்க நினைச்சு கொடுக்கலாம், அல்லது ஷிண்டே இவரு உத்தவ் தாக்கரே பொறுத்தவரை எனக்கு வந்து பாஜக தங்களோட ஈகோ விட்டுட்டு உத்தவ் தாக்கரே காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. டெல்லியில மோடி மீண்டும் பிரதமரா வரணுங்க, அதுதாங்க எங்க எல்லாத்துக்குமே மெயின். இது மற்றதெல்லாம் எங்களுக்கு எல்லாம் செகண்டரி தாங்க. அதுல அதுக்காக நாங்க சிந்திச்சுட்டு இருக்கோம், செயல்பட்டு இருக்கோம். மோடி மீண்டும் வரணும், மூணாம் முறை வரணும், நெகரோட கோல் பெறணும். நாங்க பீகார்ல கூட நாங்க இப்ப என்ன ஃபீல் பண்றோம்னா, யாதவ் ப்ரோ யாதவ் கூட பண்ணனா கரெக்டா வருமானது கூட எக்ஸ்ப்ளோரிங் தி பாசிபிலிட்டிஸ் சார். அவங்களுக்கு இன்னைக்கு உள்ள கரண்ட் சூழ்நிலையில ப்ரோ யாதவ் பண்ணா அது லாபம்னு சொன்னா, நிதிஷ்குமாருக்கு எதிராக ப்ரோ யாதவ் கூட அவங்க பண்ணுவாங்க. நிறைய யாதவ் லீடர்ஸ் பிஜேபியில இருக்காங்க, பாராளுமன்றம் முன்னா யாதவர்கள் வந்து மோடிங்கிற எண்ண ஓட்டத்துல வராங்க. அப்போ அவங்க எண்ண ஓட்டத்தை மதிச்சு அந்த பொலிட்டிக்ஸை கூட தட்டாலடியா எதிர்பாராத திருப்பமா ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து பண்ணிடலாமே, எல்லாம் பொறுத்திருந்து பாருங்க. நீங்க எப்படி நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தா எதிர்த்தரப்ப அவங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணா பண்ணா யாரையும் நான் குறைச்சி மதிப்பிடலையே. சரி ஓகே, யாரையும் நம்ம குறைச்சி மதிப்பிடலையே. நம்ம இதிசிய கேம் தானே, நம்ம அந்த கேம்ல விளையாடுறோம். தமிழ்நாட்டில் கூட ரெட்டலே ஃப்ரீஸ் பண்ணணும்னு சொன்னோம், அவங்க வந்து ஃப்ரீஸ் பண்றதுல நமக்கு லாபம் இல்லைன்னு பண்ணிட்டாங்க. பட் மோடி பிரைம் மினிஸ்டருங்கிற புள்ளிக்குள்ள எடப்பாடி வந்து தான் தீரணுங்கிற புள்ளியில எடப்பாடி மனவலிமை இழந்து வந்துட்டாரு. நாம சொன்னதை சீயிங் இஸ் பிலீவிங், அது நடக்குது இல்லை. எடப்பாடி வந்து எல்லா காலத்தையும் நான் மோடி பிரைம் மினிஸ்டர் அக்செப்ட் பண்ணி இருந்தார். என்ன அந்த கட்சியில் சில பேர் பேசி ஆசிரியர் அவர் சொல்லி பேசுற மாதிரி எடுத்துட்டாலும் ஆழம் பார்க்கறா பார்த்துக்கலாம். பட் அவர் வந்து பிஜேபியோட தான் அலைஞ்சிட்டு ரொம்ப உறுதியாக இருந்தார் இவ்வளோ இந்த மூன்றாண்டு காலம். எங்க மெகா கூட்டணி சொன்னது காங்கிரஸ் மெகா கூட்டணி விடுதலை சீட்டு 4 சீட்டுன்னு சொன்னதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள மறந்து போயிடும். எடப்பாடி விஜய் விடுதலை சீட்டு 4 சீட்டு சொல்ல, மெகா கூட்டணி என்பது பாஜகவை இன்க்ளூட் பண்ணிருக்கலாம்ல. பாஜகவை இன்க்ளூட் பண்ணி என்னங்க மெகா கூட்டணி வர முடியும்? பிராக்டிக்கலா வேண்டாமா? பாஜகவே மைனஸ்ங்கிற புள்ளிக்குள்ள கிருஷ்ண முஸ்லீம் ஓட்டுக்கு பயந்து எல்லாரும் ஓடுறாங்க. அப்போ பாஜகவை மையப்படுத்தி எப்படி மெகா கூட்டணி வர முடியும்? காங்கிரஸ் மையப்படுத்தி தான் மெகா கூட்டணி வர முடியும். காங்கிரஸ் வந்து எதிர்ப்போட்டு இல்லாத கட்சி தமிழ்நாட்டை பொறுத்த அளவில். இந்தியாவுக்குள்ளே எதிர்போட்டு இருக்குது, சோனியாவுக்கும் சோனியா மகனுக்கும் எதிர்போட்டு பெரிய அளவுக்கு இருக்குது இந்தியாவுக்குள்ள. அதுதான் மோடிக்கு பெரிய பலமாட்டம் இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் மெகா கூட்டணின்னா காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் தான். அது நீங்கள் நமக்கு பிடிக்குது பிடிக்கலைங்கனாலும் உண்மையை நாம் மறைச்சி பேசுறதுனால அது பொய்யாயிராது. அது காங்கிரஸுக்கு தான் அங்கே ப்ளஸ்ஸு. அவங்க எதிர்பார்த்தது 71 இந்திரா காந்தி வெற்றி, 80 இந்திரா காந்தி வெற்றி, எம்ஜிஆரே படுதோல்வி அடைஞ்சு 2 எம்பி சீட்டுக்கு போயிட்டாரு, 84 சரண்டர் ஆகி இந்திரா காந்தி கூட வெற்றி. ஏன் 77 கூட கலைஞருக்கும் இந்திரா காந்தி அம்மையாருக்கும் கூட்டணி வந்துருனா கலைஞர் சீஃப் மினிஸ்டர் ஆயிருப்பாரு 77 சட்டமன்றத்தில். இதான்பா உண்மை தமிழ்நாட்டு நிலைமை. அதைத்தான் நான் வந்து தத்திரேத்த கோத்திர கவல் பிராமணர் மண்ணுன்னு நான் ஒருமே நக்கல்ல நையாண்டி அடிப்பேன். கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் அந்த 18% சீமான் சொன்ன ஆட்கள் 2004 சோனியாவுக்கு போட்டு ஒரு சீட்டு கூட ஜெயலலிதா அம்மையாருக்கு இல்லாமல் பண்ணிட்டாங்க. அதனால தான் நீங்கள் மெகா கூட்டணி, நீங்கள் காங்கிரஸ் இன்க்ளூசிவ் கூட்டணின்னு சொன்னீங்க. உங்களுக்கு செல்வாக்கில்ன்னு காங்கிரஸ் உங்களை சீண்டல்ல. நம்ம சொன்னோம் மாணிக்க தாகர் ஒத்துக்கிட மாட்டாரு, திருநாக்கரசர் ஒத்துக்கிட மாட்டாரு, ஜோதிமணி கூட ஒத்துக்கிட மாட்டாங்க. நம்ம சொன்ன மாதிரி தான் நடந்தது. இப்போ வேற வழி இல்லாம போற மச்சான் திரும்பி வந்தான் பூமணத்தோடுங்கிற ஒரு பழமொழி மாதிரி காங்கிரஸ் கூட்டணி கிடைக்காதான்னு அலைய அலைஞ்சு ஆட்களெல்லாம் பிடிச்சி பார்த்துக்கிட்டு அவங்க காங்கிரஸ் உங்க கதவை அடைச்ச பிறகு பாஜகட்ட வந்திருக்குன்னு சொல்லும் போது மோடி பிரதமர்ங்கிற புள்ளி இல்லைன்னா கீழே போயிருவீங்க, பாஜக விடக்கூடாதுங்கிறத நம்ம ஆர்டிகுலேட் பண்றோம், ஆர்கியூ பண்றோம். எப்படி வருதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.